நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். இன்றென்றும் உள்ளது அவரது பேரிரக்கம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய இந்த திருப்பிரசன்னத்தில் கூட நமக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். திருத்துதர் பணிகள் 2 அதிகாரத்தில் ஆண்டவருடைய இறப்புக்கு பின்பாக சீடர்கள் எல்லோரும் பயந்து நடுங்கி தங்கள் வாழ்க்கையை குறித்த அச்சத்தில் அவர்கள் பதுங்கின நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய ஆற்றலும் ஆவியும் அவர்கள் மீது இறங்கி வர, அக்னியின் வடிவிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட, இத்தனை நாட்களாய் பயந்து போய் நடுங்கி போய் அறையிலே பதுங்கியிருந்த சீடர்கள் இப்பொழுது மிக தைரியமாக வாழ்க்கையை சந்திப்பதற்கு வெளியே செல்லுகிறார்கள். இன்றைக்கு நம் வாழ்வும் கூட பதுங்கின நிலையில, பயந்து போன நிலையில, யாரினை பார்த்து விடுவார்கள் என்று அச்சப்படுகிற நிலையில வாழ்ந்து வரலாம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் தொடுகிற வேளையில நாமும் கூட புது ஆற்றல் பெற்றவர்களாய், புது வழி பெற்றவர்களாய், புது வாழ்வு பெற்றவர்களாய் மாற்றப்படுகிறோம். எனவே ஆவியானவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் தொடும்படிக்கா, அன்றைக்கு சீடர்களை பெந்தகோஸ்து அனுபவத்தின் மூலமாய் தொட்டது படிக்கா, நம்மையும் தொடும் என்று ஆவியுடைய கனிகளையும் கொடைகளையும் நாடி ஜெபிப்போம். அனைவரும் எழுவோம். இறுதி நாள் அபிஷேகம் சகல ஜனங்கள் மீது ஆண்டவரை நீ பொழிய வேண்டும், எங்கள் ஒவ்வொரு மீதும் அக்னியினாலே நிரப்ப வேண்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆவியினுடைய வரங்களையும் கனிகளையும் கொடைகளையும் நாடுவோம். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக, இன்றைக்கு நம்முடைய வாழ்வு எப்படியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அன்றைக்கு சீடர்கள் பயந்து போயிருந்த அந்த நிலையிலும் நம் வாழ்வு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவியினுடைய துணை நமக்கு வருகிற வேளையில, அக்னியால் நாம் நிரப்பப்படுகிற வேளையில, நாம் எல்லோரும் புது ஆற்றல் பெறுகிறோம், நம் வாழ்வு மாற்றப்படுகிற நம்பிக்கையில எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நம் ஆவியின் துணை நாடுவோம்.
சகல ஜனங்கள் மேலும் அறுவடை நேரம் அல்லவோ என் ஆத்மாவை நிரப்பணுமே. எசேக்கியேல் புத்தகம் 36 ஆண்டவர் கடவுள் எசேக்கியேலை ஒரு பள்ளத்தாக்குக்கு அழைத்து செல்கிறார். அங்கே உலர்ந்த எலும்புகள் மலை போல குவிந்து கிடக்கின்றன. ஆண்டவர் கடவுள் எசேக்கியேல் இறைவாக்கினரை பார்த்து கேட்கிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிருடன் எழுப்பப்படுமா என்று கேட்கிற வேலையில எசேக்கியேல் இறைவாக்கினர் சொல்லுகிறார், ஆண்டவரே அது எப்படியாய் முடியும், ஆண்டவரே என்ன சாத்தியம் இருக்கிறது என்று கேட்கிற வேலையில ஆண்டவர் கடவுள் சொல்லுகிறார், இந்த எலும்புகளுக்கு, இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு இறைவார்த்தையை உரை என்று சொல்லுகிறார். அப்படியாகவே அங்கு எசேக்கியேல் இறைவாக்கினர் இறைவார்த்தையை உரைக்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் தாமே தன்னுடைய ஆவியை உலர்ந்த எலும்புகள் மீது ஊத பண்ணுகிறார். அப்படியாய் ஊதுகிற வேளையிலே உலர்ந்த எலும்புகள், உயிரற்ற எலும்புகள் எல்லாம் ஒன்றாய் மாறி தசை பிடித்து உயிரோடு எழுகிறது, உயிரோடு எழுகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நம்ம வாழ்வு, உலர்ந்த எலும்பு போல ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம வாழ்வு உயிரற்று போய் கிடக்கலாம். ஆனால் ஆவியானவர் நம்மை தொடுகிற வேளையில, ஆவியானவர் நமக்குள்ளாய் வருகிற வேளையில நாம் உயிர் பெற்றுக் கொள்கிறோம், புது ஆற்றல் பெற்றுக் கொள்கிறோம், புது வாழ்வு பெற்றுக் கொள்கிறோம். எனவே உற்சாகமா நம்பிக்கையோடு ஆவியினுடைய கனிகளையும் கொடைகளையும் நாடி ஜெபிப்போம். சகல ஜனங்கள் மேலும் அறுவடை நேரம் அல்லவோ என் ஆத்மாவே நிரப்பணுமே. ரெண்டு அரசர்கள் அன்றைக்கு இசையா அவர்கள் மிக அருமையான விதத்திலே சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஆவி வருகிற வேளையில எல்லாரும் புது ஆற்றல் பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்படியாகவே அன்றைக்கு சீனாய் மலையில, யார் உண்மையான கடவுள், என்கின்ற போட்டி வருகிற வேளையில அன்றைக்கு ஆண்டவர் தாமே, அக்னி வடிவிலே இறங்கி வந்து அந்த இஸ்ராயல் மக்களுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறார். நெருப்பு வடிவிலே வந்து அதை சுட்டி எரித்து அதை தனக்காக ஏற்றுக்கொண்டு தானே உண்மையான கடவுள் என்று அவர் உலகத்திற்கு காண்பித்தார். யாவே உண்மையான கடவுள் என்று மக்களும் நம்புகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய காணிக்கைகளையும், நம்முடைய விண்ணப்பங்களையும், நம்முடைய வேண்டல்களையும் கூட ஆண்டவரிடம், நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆவியானவரே, எங்களுக்கு துணையாளரே, எங்கள் விண்ணப்பத்தை எடுத்து எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம் விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேறும்படிக்கா, நம் கருத்துக்கள் எல்லாம் நிறைவேறும்படிக்கா, ஆவியினுடைய மகிழ்ச்சியும் அவருடைய அற்புதமான வரங்களையும் நாடி ஜெபிப்போம்.
ஆத்ம நதியாக பாய்ந்திடுமே. ஒவ்வொருவரும் மீதும் ஒவ்வொரு மீதும் உம்முடைய அக்னியினாலே நிரப்பும்படிக்காய் செபிக்கிறோம் அன்பு ஆண்டவரே. தர்மியான வேலையில இங்கு குழுமி இருக்கிற ஒவ்வொருடைய கருத்துக்களையும் ஆவியானவர் தொடும்படிக்காய், ஆவியானவர் தொட்டு அவற்றை சுகப்படுத்தும்படிக்காய் ஆண்டவரே, நீரே உம்முடைய ஆவியினால் எங்க இருக்கிற ஒவ்வொருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தொடும் ஆண்டவர, தொடும் ஆண்டவர, தொடும் ஆண்டவர. ஆவியானவர் வருகிற வேலையில, ஆவியானவர் தொடுகிற வேலையில அற்புதங்களும் அதிசயங்களும் குணப்படுத்துதல்களும் விடுதலையும் சாத்தியம் சாத்தியம். எங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஆவியினாலே முழுமையாக நிரப்புதப்பா, அன்னைக்கு திருத்தூதர்களை நிரப்பினீர்களே, அப்படியாய் நிரப்புதப்பா, நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஆவியினாலே நிரப்புதப்பா, அக்னியின் ஆவியினாலே நிரப்புங்க அப்பா, நிரப்புதப்பா, அதிசயத்தின் ஆவியினாலே நிரப்புங்க. துணையாளரை நான் உங்களுக்கு தருவேன், அவர்தாமே உங்களுக்கு கற்று தருவார், உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். நீங்கள் எதை பேச வேண்டுமோ அதை அவர் உங்களுக்கு கற்று தருவார், உங்களை வளமையான பாதையிலே வழி நடத்துவார் என்று சொல்லி எங்களுக்கு துணையாளராம் தூய ஆவியினாரை கொடுப்பேன் என்று சொன்னவர். நெருமையான வேலையில இந்த திருத்தலத்தில இருக்கிற ஒவ்வொரு மீதும் அப்பா உம்முடைய துணையாளரை பொழியும்படி, எங்களுக்கு துணையாய் என்றும் இருக்கும்படிக்காய் அப்பா, எங்களோடு தங்கும்படிக்காய், எங்களை வழிநடத்தும்படிக்காய். அக்னி கட்டுகளில் இருந்து எல்லா விதமான சாத்தானுடைய கட்டுகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படிக்காய். எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தையும் தூய ஆவியுடைய ஆலயங்களாய் மாற்றும்படிக்காய் அப்பா. நீரே 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 அக்னியினாலே பொழி எங்களை தொடும் அப்பா, எங்களை தொடும் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் கடவுள், இயேசுவே நம் கடவுள், இயேசுவே நம் கடவுள், இயேசுவே நம் கடவுள், இயேசுவே நம் மீட்பர், இயேசுவே நம் மீட்பர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை புகழ்கிறோம் இயேசுவே, உம்மை போற்றுகிறோம் இயேசுவே, உம்மை போற்றுகிறோம் இயேசுவே, வணங்குகிறோம் இயேசுவே, வணங்குகிறோம் இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி, நன்றி இயேசுவே. எங்களை வழிநடத்துவதற்காய் நன்றி, நன்றி இயேசுவே. எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதற்காய் நன்றி, நன்றி இயேசுவே. எங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, நன்றி இயேசுவே. எங்கள் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பதற்காய் நன்றி, நன்றி இயேசுவே. எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடிக்காய் பார்த்துக் கொள்வதற்காய் நன்றி, நன்றி இயேசுவே. எங்கள் உடல்நலத்தை பேணி காப்பதற்காய் நன்றி, நன்றி இயேசுவே. எங்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காய் நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை போற்றுகிறோம் இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் இயேசுவே, உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாயை திறந்து எல்லோரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புகழும் மகிமையும் ஒருவருக்கே, புகழும் மகிமையும் ஒருவருக்கே, அதன் ஆண்டவர் கடவுள் ஒருவருக்கே, நம்மை வாழ வைக்கிற கடவுள் ஒருவருக்கே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. அனைவரும் அமருவோம். ஒரு சில நிமிடங்கள் நம் ஆண்டவரை, நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குங்கள். இந்த உலகத்தில் வேறு எந்த மக்களுக்கும் சமயத்தினருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியம் நற்கருணை. நம்மை படைத்த கடவுளை முகமுகமாய் பார்க்கிற, அவரை தொட்டு பார்க்கிற, அவருடைய தொடுதலை பெற்றுக்கொள்கிற மக்களாய் நாம் இருக்கிறோம். இதை காட்டி வேறு என்ன கொடை நமக்கு வேண்டும், வேறு என்ன அதிசயம் நமக்கு வேண்டும்? இதில் இருக்கிறவர் நம் கடவுள், இருக்கிறவர் நம் தந்தை, நம் கண்ணீரை காண்கிற தந்தை. அவர் உயிரற்ற கடவுள் அல்ல, உயிருள்ள கடவுள், உயிருள்ள கடவுள். ஆன்மாவோடும் இரத்தத்தோடும் சதையோடும் நமக்கு முன்னால் பிரசன்னமாயிருக்கிறார்.
நம்ம பார்க்கறதுக்காக வந்திருக்கிறார். இந்த மாலை வேளையில் நம்மோடு உறவாடுவதற்காக, உரையாடுவதற்காக, நம் கஷ்டத்தெல்லாம் கேட்பதற்காக நான் உனக்கு இருக்கிறேன். நீ ஏன் தனிமையில் வாடுகிறாய்? நீ ஏன் கஷ்டப்படுற? உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் நீ நினைக்கிற? நான் உனக்காக எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய உறவுகள் உன்னை விட்டு சென்றாலும், இந்த உலகத்தினுடைய உறவுகள் உனக்கு துரோகம் செய்தாலும், உன் தந்தை உன்னை படைத்தவர், தாயின் கருவில் உருவாகும் உள்ளரே, உன்னை பெயர் சொல்லி அழைத்த கடவுள் நானுள்ளோ, உன்னை தக்கற்றவராய் விட்டுவிட மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிற கடவுள், தன் வாக்கை நிறைவேற்றும் அளவுக்கும் அந்த வாக்கிலே உண்மையுள்ள கடவுள் நம் ஆண்டவர் கடவுள். எனவே அவரை உற்று நோக்குங்கள். இந்த திருத்தலத்தை நோக்கி நீங்கள் ஏராளமான தேவைகளோடு வந்திருக்கலாம். அந்த தேவைகளை எல்லாம் ஆண்டவரே உன் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி மௌனமாய் ஒரு சில நிமிடங்கள் ஒப்பு கொடுத்ததோடு இணைந்து நம் வாழ்வில் செய்கிற நன்மைகளுக்காக நன்றியும் சொல்லுவோம். Praise the Lord, praise the Lord, sathama praise the Lord, irugarangalai virithu praise the Lord, irugarangalai virithu praise the Lord, sathama praise the Lord. Yesuve aandavar, Yesuve nam kadavil, Yesuve nam meetpar. Hallelujah, hallelujah, hallelujah. En anbu sagodara sagodrigale, thiruviliyathil varugira ரெண்டு குறிப்பேடு அதிகாரம் 20-21 வருகிற ஒரு அழகிய பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பகுதியிலே யோசபாத்து என்கின்ற மன்னனை பற்றி குறிப்பிடப்படுகிறது. யோசபாத்து என்கின்ற மன்னன் இன்றைக்கு நம் வாழ்வுக்கு கொடுக்கிற இரண்டு செய்திகளை மட்டும் இந்த அருமையான வேளையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், தியானிக்க சிந்திக்க ஆசைப்படுகிறேன். திருவிவிலியத்தில் எனக்கு பிடித்த நபர்களில் யோசபாத்தும் ஒருவர். அவருடைய வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் முன்னுதாரணமாய், நம் ஒவ்வொருவருக்கும் பாடமாய் அமைவதனாலே அவர் எனக்கு மிகவும் பிடிக்கும். வேத வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது. 2 குறிப்பேடு 18-19 நாம் வாசிக்கிற வேளையில் யோசபாத்து சிறந்த மன்னனாக இருந்தார், அதை காட்டிலும் ஒரே கடவுள் என்கின்ற நம்பிக்கையிலே உறுதியோடு இருந்தார். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஒரே கடவுள், அது என் கடவுள், யாவே கடவுள் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே இம்மியளவும் பிசையாமல் அவர் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவேதான் யோசபாத்தினுடைய சீர்திருத்தங்களை நாம் பார்க்கிற வேளையிலே அங்கிருக்கிற பொய் கடவுள்களை, பொய் தெய்வங்களுடைய சிலைகளை, பாகால் வழிபாட்டை எல்லாவற்றையும் அவர் தகர்த்து விடுகிறார். பாகாலுக்கென்று, மாற்று தெய்வங்களுக்கு என்று எழுப்பப்பட்ட பலிப்பீடங்களை எல்லாம் உடைத்தெறிகிறார். என் கடவுள் ஒருவரே, அவரையே நம் நாடு யூத மக்கள் நாம் எல்லோரும் வணங்க வேண்டும். இஸ்ராயல் மக்களுடைய கடவுள் அவரே, அவரே நமக்கு மீட்பு கொடுத்த கடவுள் என்கின்ற அந்த ஆணித்தரமான நம்பிக்கையோடு யோசபாத்து வாழ்கிறார். எனவே கடவுளுடைய ஆசீர்வாதம் அவருடைய மக்களுக்கு நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்படுகிறது. வேதவசனங்கள் சீராக் புத்தகம் 4 சொல்லுகிறது, கடவுள் மீது யார் அச்சம் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்வு வளமுடையதாயிருக்கிறது. எனவே யோசபாத்துடைய வாழ்வும் கூட வளமுள்ளதாக இருந்தது. அவர் தொடுகிற எல்லாமே சிறப்பாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்பிக்கையினர்களே, என்ன நடக்குதுன்னா ஒரு 3 நாட்டினர்கள்
ரெண்டு குறிப்பேடு 20:1 நாம் வாசிக்கிறப்போ, மோவாபியரும் அமோனியரும் அவர்களோடு மேயோனில் சிலரும் ஒன்று சேர்த்து யோசபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்திடம், பெருந்திரளானோர் கடலின் அக்கறையிலிருந்து யோதானிலிருந்தும் உமை எதிர்த்து வந்து எங்கேதி என்கின்ற அச்மோன் தரணில் இருக்கின்றனர் என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்படியா இருக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு பக்கம் மோவாபியர், மறுபக்கம் அமோனியர், அடுத்த பக்கம் சேர் நாட்டினர் என்று சொல்லி மூன்று படையும் அவரை எதிர்த்து வருகிறது. பெரும் படைகள் இவருடைய படையோ சிறு படை. பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்விலும் கூட நாம் சந்தோஷமாக இருக்கிற வேளையில் இப்படிப்பட்ட எதிரிகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட துன்பங்கள் நம்மை நோக்கி சூழலாம். எந்த பக்கமும் போக முடியல, எல்லா பக்கமும் ரவுண்ட் கட்டிட்டாங்க, எல்லா பக்கமும் எந்த பக்கமும் கால் எடுத்து வைக்க முடியல, எல்லா பக்கத்திலையும் பிரச்சனை, எந்த பக்கமும் போக முடியல, எல்லா பக்கத்திலையும் துன்பங்கள், எந்த பக்கமும் நகர முடியாத அளவுக்கு யோசபாத்து அவர்கள் அங்கே படைகளால் சூழப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த படைகளை நாம் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு சில பேருக்கு அது நோயாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அது மன அமைதியாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அது வேலை இன்மையாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு சொல்ல முடியாத துயரங்களாக இருக்கலாம். எனவே இப்படியான படைகள் நம்மை சூழ்கிற வேலையில் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன பண்ணணும்? யோசபாத்து அவர் வாழ்வில் இப்படியான சூழ்நிலைகள் வருகிற வேலையில் அவர் என்ன பண்ணார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். வேத வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது அன்றுக்கினியவர்களே. 2 குறிப்பேடு 20:12 அழுத்தம் திருத்தமாக இப்படி நமக்கு சொல்லுகிறது. யாராவது எடுத்து வாசிங்க. எங்கள் கடவுளே, அவர்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரோ? எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ப்ரைஸ் லார்ட். இந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறையாக சேர்ந்து வாசிக்கலாமா? எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன, நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென தெரியவில்லை. ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க அன்பிற்கினவர்களே, எவ்வளோ அழகான ஜெபம். இந்த ஜெபத்தை தான் யோசபாத் அவர்கள் மூன்று படைகள் சூழ்ந்திருக்கிற வேளையிலே ஜெபிக்கிறார். இது யோசபாத்தினுடைய ஜெபம், அருமையான ஜெபம். 2 குறிப்பேடு 20 12 நம்ம வாழ்க்கையில் மறக்கக்கூடாத ஜெபமாக இருக்கிறது. பாருங்க, முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு? எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. சரண்டரிங், தன்னையே முழுமையாய் தாழ்த்தி கொள்கிறார். எங்ககிட்ட வலுவில்லை ஆண்டவரை, எங்ககிட்ட சக்தி இல்லை, எங்ககிட்ட பணமோ படைபலமோ ஒன்றும் இல்லை, எனக்கு சொந்தக்காரும் கூட கிடையாது, எனக்கு உறவுகள் கிடையாது, யாருமே கிடையாது ஆண்டவரே, எனக்கு எல்லாம் நீ தான். இந்த உலகத்தில் எனக்கு உறவு என்று சொன்னால் அது நீ மட்டும்தான். இந்த உலகத்தில் எனக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான் ஆண்டவரே. அதனால தான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட போகிறதுன்னு தெரியல. என் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன, என் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன. காரணம் வேற வழி எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, நீதான் என்னுடைய கடைசி என்று சொல்லி தன்னுடைய வாழ்வில் நடக்கிற எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்பு கொடுக்கிறார். அதுவும் தாழ்ச்சியாய் ஒப்பு கொடுக்கிறார். கடவுளையே முழுமையாய் நம்பியிருந்தார். எனவேதான் அவருடைய கண்கள் கடவுளை நோக்கி கொண்டிருந்தன. திருப்பாடல் 36 அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவரை நோக்கி பார்ப்போர் அவமானத்துக்கு உள்ளாக்கப்படுவதில்லை. அன்றைக்கு சூசனாவுடைய வாழ்வில் இப்படியாகத்தான். சூசனா செய்யாத தவறுக்காக அங்கே கொள்வதற்காக அழைத்து செல்கிறார்கள். சூசனாவுடைய ஜெபம் என்ன சொல்லுகிறது? சூசனா கடவுளை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்.
அவருடைய கண்கள் கடவுளை நோக்கி கொண்டிருந்தன. காரணம், சூசன்னா கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டாள். எனவே கடவுளை நோக்கி அவள் பார்த்து கொண்டிருந்தாள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நாம் தொழில் செய்கிற இடத்துல, எந்த இடத்துல பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் வந்தாலோ நம் பார்வை இங்கே இருக்கணும். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்முடைய பார்வை இங்கே இல்லை, வேற எங்கெங்கோ நாம் சுற்றுறோம், வேற எங்கெங்கேயோ போகிறோம், வேற யாருடைய உதவிகளை நாடுறோம். இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை ரெடி பண்ண முடியும். இந்த உறவுகள், இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும். அவருடைய பேச்சில் நாம் மதிமயங்கி போய் விடுகிறோம். ஆனால் அன்பிற்கினியவர்களே, நிரந்தரமான சுகத்தையும், நிரந்தரமான விடுதலையும், நிரந்தரமான அமைதியையும் கொடுக்கிறவர் நம் ஆண்டவர் கடவுளே. எனவே வாழ்வில் பிரச்சனைகள் சூழ்கிற வேளையில் அவரை நாம் உற்று நோக்குவோம், அவரிடம் நாம் தாழ் பணிவோம், அவரிடம் ஒப்பு கொடுப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். அப்படியா இருக்கிற வேளையிலே அன்பிற்கினியவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்வில் மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். அதற்கு யோசபாத்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார். எனவே முதல் விஷயம், யோசபாத்து கிட்ட நம்ம கற்றுக்கிறது, துன்பங்கள் வருகிற வேளையிலே ஒப்பு கொடுங்க, முழுமையாய் ஒப்பு கொடுங்க, நம்புங்க என்கிற செய்தி. இரண்டாவதாக அன்பிற்கினியவர்களே, யோசபாத்துவிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி, மிக 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 முக்கியமான செய்தி, தொடர்ந்து நாம் வாசிக்கிற வேளையிலே அன்பிற்கினியவர்களிலே வேதவசனங்கள் அழகாய் சொல்லுகிறது. 20வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற வேளையில், அவர் மக்களோடு கருத்து பரிமாற்றம் செய்தபின் ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடல்களை நியமித்தார். அவர்கள் விழா சீருடை அணிந்து படைகளுக்கு முன்பே பாட வேண்டியது, ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர்தம் பேரன்பு என்றும் உள்ளது. அவர்கள் அவ்வாறே ஆண்டவரை புகழ்ந்து பாட தொடங்கிய பொழுது என்று சொல்லி வேத வஸ்திரங்கள் சொல்லுகிறது. இன்னைக்கு எல்லா சூழ்நிலையிலும், எல்லா இடங்களிலும் நமக்கு கஷ்டம். முதல் விஷயம், நம்ம கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவரிடம் ஒப்பு கொடுப்பது. ரெண்டாவது விஷயம், அந்த துன்பமான வேளையிலும் கூட கடவுளுக்கு நன்றி சொல்வது, கடவுளுக்கு நன்றி சொல்வது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வந்துட்டா இந்த முதல்ல மட்டும் நம்ம பண்ணுவோம், போயிட்டு கடவுள்கிட்ட முட்டி போட்டு, ஆண்டவரே இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம், கடன் தொல்லை, அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் கொட்டிடுவோம். ஆனால் அதற்கு பின்பாக அந்த சூழ்நிலையிலும், ஒருவேளை நாம் ஒரு வருடமாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை, அதே கஷ்டம், அதே துன்பம், அதே வேதனை, அந்த வேதனையிலும் நாம் கடவுளை துதிக்க முடியுமா? அந்த கஷ்டத்திலையும் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த முடியுமா? அப்படியாய் செலுத்துகிற நன்றி மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. அதற்கு யோசபாத்து ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்கிறார். அன்றைக்கு திருத்துதர் பணிகள் 16 அதிகாரத்தில் பார்க்குறோம், அன்றைக்கு பிலிப்பு சிறையிலே பவுலும் சீலாவும் அடிப்பட்டு உதைப்பட்டு, இதற்கு மேலே நற்செய்தி நீங்கள் பரப்பக்கூடாது என்று சொல்லி அடித்து உதைத்து அவர்களை சிறையிலே உச்சிறையிலே தள்ளுறாங்க. வேதவசனங்கள் சொல்லுகிறது 16 அதிகாரம் திருத்துதர் பணிகளிலே, அந்த வேளையிலும் நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் கடவுளை புகழ்ந்து பாடினார்கள். அப்படியாய் பாடுகிற வேளையிலே சிறைகள் எல்லாம் உடைந்துவிட்டன, சங்கிலிகள் எல்லாம் தகர்த்தப்பட்டன என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது. அப்படியாகவே அன்பிருக்கிறவர்களே, சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகு அவங்கள அப்படியே தீயில தூக்கி போடுறாங்க, 7 எரிகிற தீக்குள்ளாக எரிகிறார்கள். தானியேல் இணைப்பு 2 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தீக்குள்ளாக எரிகிற வேளையிலும் கூட அவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். எனவே ஆண்டவர் கடவுள் எரிகிற நெருப்புக்குள்ளாக குளிர்ந்த காற்றை வீச செய்து தீப்புகையினுடைய வாசம் இல்லாமல் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகை அவர் விடுதலை செய்தார் என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, கஷ்டமான வேளையில நன்றி சொல்லணும். 2 தெசலோனிக்கர் அதிகாரம் 5:16 வசனம் என்ன சொல்லுது? உங்கள் எல்லா வேலைகளிலும் நன்றி சொல்லுங்கள், அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற திருவுளும் என்று சொல்லப்படுகிறது. எனவே 2 விஷயம், முதல் விஷயம், வாழ்க்கையில் படைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிற வேலையில், கஷ்டங்களும் கண்ணீரும் சூழ்ந்து கொண்டிருக்கிற வேலையில் கடவுளிடம் சரணாகதி அடைவோம். இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கான விடுதலை கிடைக்காது. அவரை நம்புவதை காட்டிலும் அவரால் இயலாதது ஒன்றும் இல்லை, அவரால் இயலாதது ஒன்றும் கிடையாது என்று நாம் நம்பிக்கையோடு அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். 2வது விஷயம்,
அந்த சூழ்நிலையிலும் கூட கஷ்டமான கண்டீரான வேதனை, ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கிறேன், வீட்டில் சண்டை நடக்குது, கடனாளிகள் நம்மை கழுத்தை நெறித்து கொண்டிருக்கிறார்கள், அந்த வேளையிலும் ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே என்னை உயிரோடாது வச்சிருக்கிறையே நன்றி என்று சொல்லி நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த மனப்பக்குவம் எப்பொழுது வருகிறதோ ஆண்டவர் நினைப்பார், என் பையனை பாரு, என் பொண்ணை பாரு, இந்த கஷ்டத்திலே கூட என்னை மறவாமல் இருக்கிறானே, என்னை மறவாமல் இருக்கிறானே, அவனுக்கு நான் எல்லாத்தையும் செய்வேன் என்று சொல்லி அவர் கண்டிப்பாக நமக்கு செய்வார். எனவே அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்போம். ஒப்பு கொடுப்பதிலும், நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்தலும், கடவுளுக்கு நன்றி சொல்லுதலும். யோசபாத்து வாழ்வு மட்டுமல்ல, சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்னுடைய வாழ்வு, பவுல் சீலா, அன்னை மரியா, எல்லாவற்றுக்கும் முன்னுதாரணமாய் அவள் இருக்கிறார். எனவே இதை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற முயற்சி எடுப்போம். கடவுள் மட்டும் போதும், உம்மை விட்டா எனக்கு வேற யாரும் வேண்டாம் அப்பா, நான் உன்னையே நம்பி இருக்கிறேன். யோசபாத்துடைய கண்கள் கடவுளை நோக்கி இருந்தது போல, ஆண்டவரே என் கண்களும் என் குடும்பமும் கரங்களை ஏந்தி உன்னை நினைத்து கொண்டிருக்கிறோம், இந்த வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்க என்று சொல்லி நாம் செவிப்போம். எல்லோரும் முழந்தால் படியிடுங்க. நெருமையான வேளையிலே நம்பிக்கையோடு யோசபாத்து ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் ஒப்பு கொடுத்து செவியுங்க. அன்றைக்கு இதற்கு பின்பாக என்ன நடக்கிறது என்றால், இந்த மூன்று படையினரும் அவர்களாகவே மோதிக்கொண்டு அவர்களாகவே இறந்து போய் விடுகிறார்கள். யோசபாத்து அங்கே விடுதலை பெறுகிறார். இன்னைக்கு நாமும் கடவுளிடம் செபிக்கிற வேலையில், ஒப்பு கொடுக்கிற வேலையில், நன்றி செலுத்துகிற வேலையில, நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு எதிராக இருக்கிற மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே உடைந்து போகிறது. ஆண்டவர் தாமே வழியை உண்டாக்க பண்ணுகிறார். கரங்களை விரிப்போம். கரங்களை விரித்தவர்களா, அப்பா நான் உன்னையே நம்பி இருக்கிறேன்ப்பா, என் குடும்பம் உன்னையே நம்பி இருக்கிறது, உம்மை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லப்பா, எல்லா விதமான கஷ்டங்களையும் கண்ணீரையும் இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் இந்த பாடல் மூலமாக. கரங்களை விரித்தவர்களாய், குழந்தால் படியிட்டவர்களாய், நம்பிக்கையோடு இன்னைக்கு ஜெபிக்கிறவர்கள் வெறும் கயராய் இன்னைக்கு வீட்டுக்கு போவது கிடையாது. உங்களுடைய தேவைகள், உடல்நலத்திற்காக ஜெபிக்கின்றவர்கள், குடும்ப அமைதிக்காக ஜெபிக்கின்றவர்கள், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றவர்கள் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு வெறும் கயராய் நீங்க வீட்டுக்கு போக போறது கிடையாது, கரங்களை விரித்து ஒப்பு கொடுங்க. அன்றைக்கு அம்மலோருக்கு எதிரான போரிலே எப்படியாக மோசி அவர்கள் கரங்களை விரித்து ஜெபித்தாரோ அப்படியாய் ஜெபிக்க வெற்றி வரப்போகிறது. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. தேவனும் நீதான் ஐயா, யாக்கோபின் தேவனும் நீதான் ஐயா, யாக்கோபின் தேவனும் நீதான் ஐயா, எங்க எல்லாருடைய தெய்வம் நீங்கதான் அப்பா, உங்க எண்ணி வேறு எந்த கடவுளும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அப்பா. எங்களுடைய உழைப்பை நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் வீணடித்தாலும் எங்கள் உழைப்பை கண்டு எங்களுக்கு உற்சாகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஒரே தெய்வம் நீங்க தான். நாங்கள் ஏறெடுக்கிற மன்றாட்டுகளையும் ஜபங்களையும் அப்பா உயிருள்ள கடவுளை எங்களுக்கு கொடுங்க என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லிங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் அதிசயங்களை செய்கிறார். ஆபிரகாமின் தேவனும் நீதான் ஐயா, ஈசாக்கின் தேவனும் நீதான் ஐயா, யாக்கோபின் தேவனும் நீதான் ஐயா, என்னுடைய தெய்வமும் நீதானையா, அப்ரஹாமின் தேவன் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதான்.
கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. அன்றைக்கு எகிப்திலிருந்து வெளிவந்த மக்களுக்கு பின்பாக பார்வோனுடைய படைகள் பின்தொடர்ந்து வருகிறது. அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறது. பாதை இல்லாமல் அவர்கள் தள்ளாடி போகிறார்கள். ஆண்டவரே, கானா தேசத்திற்கு நாங்க எப்படி போக போறோம்? எங்களுக்கு முன்னாலே செங்கடல் இருக்கிறது அப்பா. இதுக்கு எப்படியாக நாங்க வழி உண்டாக்க பண்ண போகிறோம்? பின்னாலே எகிப்திய படை வருகிறது, எங்களை கொன்றுவிட போகிறார்கள் என்று பயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் கடவுள் செங்கடல் இரண்டாக பிளக்க செய்து, செங்கடல் இரண்டாக பிளக்க செய்து வழியை உண்டாக்க பண்ணி அவர்கள் கால்களிலே தண்ணீர் படாத படிக்கார், உலர்ந்த தரையிலே அவர்களை வழி உண்டாக்க பண்ணி அனுப்பினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்பா, வழியை உண்டாக்கப்படுகிற தேவனே, வாழ்வு கொடுக்கிற தேவனே, எங்களுக்கு முன்னால் இருக்கிற செங்கடல்களை எல்லாம் உடை தெரிந்து எங்களுக்காக, எங்களுக்காக வழியை உண்டாக்கப்படுகிறேன் சொல்லி ஜெபிப்போமா. பாரோனின் சேனை என்னை பின் தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பாரோனின் சேனை என்னை பின் தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை ஒன்று பண்ணும் தேவன் நீரிருக்க, கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. உள்ளுள்ள இடங்களிலே மெய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வீரே. உள்ளுள்ள இடங்களிலே மெய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. சகோதரனை சகோதரியே, எல்லோரும் கரங்களை விரித்தவர்களா, கரங்களை விரித்தவர்களா? அப்பா, அப்பா நீங்க போதும். அப்பா, என்னுடைய கண்கள் எல்லாம் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்பிக்கையோடு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீ என் வாழ்க்கையில நம்பிக்கையை கொடுக்க முடியும், என் வாழ்க்கையில சுகத்தை கொடுக்க முடியும், என் உடல் நோயை போக்க முடியும், என் குடும்பத்துக்கு அமைதியை கொடுக்க முடியும் என்று நான் நம்புறேன். அப்பா, உன்னையே என்னுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறேன், என் கரங்கள் உன்னையே நோக்கி இருக்குதப்பா. நீங்க போதும், நீங்க போதும் அப்பா, நீங்க போதும். என்ன முழுமையாய் ஆசீர்வதிப்பீங்க, நான் நம்புறேன் அப்பா, நான் நம்புறேன், நான் நம்புறேன் என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவரும் ஒப்பு கொடுங்க. போதும் அப்பா, போதும், நீங்க போதும். வாயை திறந்து சொல்லுங்க, அப்பா நீங்க போதும். அப்பா நீங்க போதும். அன்னைக்கு யோசபாத் சொன்னது போல, அப்பா நீங்க போதும். அப்பா நீங்க போதும். வல்லமையின் தேவனே, ஆற்றலின் தேவனே, ஆற்றலின் தேவனே, அதிசயத்தின் தேவனே,
நீங்க போதும் அப்பா. சாதாரண தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றக்கூடிய தேவனே நீங்க போதும். அன்னைக்கு தானியேலை சிங்க குகையில் இருந்து காப்பாற்றின தேவமே நீங்க போதும் அப்பா. அன்னைக்கு செங்கடல் இரண்டாக பிளக்க செய்து இஸ்ராயல் மக்களை வழிநடத்தினீரே. அவர்கள் கால்கள் கல்லின் மேல் போராதபடிக்காக வழிநடத்தினே அப்பா. நீங்க போதும் அப்பா. சாத்ராக்கு மேசாக ஆபேத்நேகோ புகைவாடம் இல்லாமல் தீயிலிருந்து காப்பாற்றினீரே. நீங்க போதும் அப்பா என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே ஆண்டவரிடம் செபியுங்க, ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபியுங்க, கணிதோடு செபியுங்க. இந்த நாள் அதிசயத்தின் நாளாய் ஆண்டவர் மாற்று பண்ணுகிறார். உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் இயேசு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் இயேசு. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா. என்பது சகோதரனே, சகோதரிய, நம் ஆண்டவர் இயேசுவிடம் நம்மையே முழுமையாய் ஒப்படைப்போம். தொடர்ந்து ஆண்டவர் தாமே நம் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யும்படிக்காய், தொடர்ந்து ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்தும்படிக்காய், அவர் தாமே நம்முடைய வாழ்வில் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் எடுத்து விடும்படிக்காய் தொடர்ந்து செபிப்போம். கண்ணீரோடு செபியுங்க, கண்ணீரோடு செபியுங்க, கண்ணீர் விட்டு செபியுங்க. இந்த அருமையான வேலை, அற்புதத்தின் வேலை, அதிசயத்தின் வேலை இயேசுவே என்று சொல்லி செபிப்போமா. இயேசுவே என்று சொல்லி செபியுங்க, கண்ணீரோடு செபியுங்க. அன்றைக்கு சூசன்னா அவர்கள் கண்ணீரோடு செபித்தார். இன்னைக்கு நீங்களும் கூட கண்ணீரோடு அப்பா, உடலெல்லாம் வலிகள் அப்பா, உடலெல்லாம் வேதனைகள் அப்பா, நோயினுடைய தாக்கம் முடியல அப்பா. எவ்வளவோ மருந்துகள், எவ்வளவோ மருத்துவர்கள் நான் போயிட்டேன் அப்பா, என்னுடைய வாழ்வில எந்த விதமான மாற்றமும் இல்லை. குழந்தை வரம் இல்லாமல் இருக்கிற, குழந்தை வாக்கியம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அவமானத்தில் இருக்கிற, திருமணமாகி 10 வருடம், 15 வருடம், 20 வருடம், ஏன் 35 வருடங்கள் கூட இன்னும் குழந்தை இல்லாமல் இருக்கிற நம் அன்பு பிள்ளைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரே இவங்க கருவை தொடுங்கப்பா, இவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தையை தாங்கப்பா என்று சொல்லி அவர்களுக்காக செபிங்க. குடும்பத்தில் அமைதி இல்லாம அப்பா, ஒவ்வொரு நாளும் வேதனை, ஒவ்வொரு நாளும் வேதனை அப்பா, குடும்பத்துல கஷ்டம் அப்பா, கண்ணீர் அப்பா, முடியல, எங்களால முடியல அப்பா, வேதனையா இருக்கிறது அப்பா, எங்க போறதுன்னு தெரியல, குடும்பத்துல கணவன்மனைக்குள்ளாக சண்டை சச்சரவுகள் அப்பா, எங்களால முடியல அப்பா, எங்க குடும்பத்தை பாருங்கப்பா என்று சொல்லி சொல்லிங்க. கடன் தொலைனால இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரும் கடன் தொலை நீங்க படிக்காய் சொல்லிங்க. தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவே, இயேசுவேன்னு சொல்லி வாயார வாயார அழைங்க. இந்த உலகத்துல நாம் வாழ்வு பெறுவதற்கு இயேசு என்கிற பெயர் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணீர் சிந்து அழுங்க, உழந்தால் படித்துக் கொண்டு செபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார் உங்கள் பக்கத்தில் நின்று எங்கெல்லாம் வழிகள் இருக்கிறது நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த வழி எல்லோ இடங்களை எல்லாம் அவர் தொட்டு சுகம் கொடுத்து நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கலங்காத, அழாத, உன் மீது நான் கவலை கொண்டிருக்கிறேன், நீ ஏன் கவலை கொள்கிறாய்? நான் தகப்பன் அல்லவா? நான் உனை படைத்த கடவுள் அல்லவா? நான் உன்னை மீட்டு கொண்ட மீட்பர் அல்லவா? நான் இருக்கிறப்ப நீ ஏன் கவலைப்படுற? நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். நீ ஏன் அச்சம் கொள்கிறாய்? கவலைப்படாத, கவலைப்படாத, நான் இருக்கிறேன்,
எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம், எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு வேதனைகள் குடும்பத்தில் எவ்வளவு விரிசல் வந்தாலும் பார்த்துக்கலாம், கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், உனக்கு ஆறுதலாய், உனக்கு ஆறுதலாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு அவரிடம் செபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தை கொடுக்கிறார். எனவே நம்பிக்கை கொள்வோம், நம்பிக்கை கொள்வோம். ஆண்டவர் இயேசு நம்மை தொட்டிருக்கிறார், நம் தேவைகளை தொட்டிருக்கிறார். அவர்தாமே தொடர்ந்து நம்மை வழிநடத்துவார், அவர்தாமே தொடர்ந்து நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பொழிந்து நம்மை மகிழ்ச்சியிலே ஆற்றுவார். நம்பிக்கை கொள்வோம், தொடர்ந்து செபிப்போம், தொடர்ந்து நடவுகளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மோடு, இம்மான வேலினவர், நம்மை விட்டு பிரியாத தேவன், நம் கண்ணீரை துடைக்கிற தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கை கொள்வோம், தொடர்ந்து கடவுளிடம் அவருடைய ஆசீர்வாதத்தை நாடுவோம். ஆமென். நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே கோடி கோடி நன்றி ஐயா.